நீ மரிக்கும் வரைக்கும் நீ வருத்தத்தோடு பலனை புசிப்பாயின. வருத்தத்தோடு புசிப்பாயின்னு தொடங்குச்சு பைபிளு. வருத்தமே இல்லாம அவன் இளைப்பாருவான்னு முடியுது பைபிளு. ஆமே. இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்றது என்ன தெரியுமா? மரணம். அந்த மரணம் தான் உங்களை அந்த ஆசீர்வாதத்தை ரிலீஸ் பண்ணுது. பொய் சொல்வது, பிராடத்தனம் பண்ணுவது, ரூபாய் ஏமாத்தி வாங்குறது, இதெல்லாம் பாவமானு கேட்டா நான் பாவம் சொல்ல மாட்டேன், அவிசுவாசம்ன்றேன். என்ன அவிசுவாசம்? கடவுள் ஒன்று ஆசீர்வதிப்பாருன்ற விசுவாசம் இல்லாதனால தானே அடுத்தவனை அடி வயிற்றுல பெரிய விட்டு நீ பிடுங்குற உன்ன. ஆமா, அவிசுவாசத்தினால் வராத யாவும் பாவம். அந்த ரூட்ல அது பாவம்ன்றேன் நான். கடவுள் ஆசீர்வதிக்க மாட்டாரா? நடுத்தரில் விட்டு அப்படி பொய் சொல்லி நான் சம்பாதிக்கணுமா? தேவையில்ல. பிரயாசங்களை விட்டு ஓய்ந்திருப்பார்கள் செய்கிற வேலையவே. சில வசனங்கள்லாம் நீங்க விசுவாசித்தா உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். பறவைகளை பாருங்கள், அவைகள் விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதும் இல்லை. கேட்க காதுள்ளோன் கேட்க கிடவன் எல்லாரும் கிடையாது. சேர்த்து வைப்பதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமப்பிதா. கேட்க காதுள்ளோன் கேட்க கிடவன் அவர் வேலை பார்க்க வேணா அப்படி சொல்லவே இல்லை. நான் பூமிக்குரிய காரியங்களே நீ நம்பாது இருக்கும்போது பரலோகத்துக்குரிய வேலை என்ன சொல்ல வரனா, வேலை பார்க்காமலே ஒருத்தர் விசுவாசிக்க முடியும் என்றால் இன்னைக்கு இப்ப பிரச்சனை என்னன்னா, வேலை பார்த்துக்கிட்டு இருக்க உனக்கே விசுவாசம் இல்லை. அதை எங்க லீடர் இப்படி சொல்லி கொடுத்தாரு, வேலையே பார்க்காத பறவையை நான் போஷிப்பேனா, வேலை பார்க்கற ஒன்னா போஷிக்காம இருப்பனா? அப்படி வராரு. அப்ப நீ ஏன் வந்து உன்னுடைய கணக்கு வழக்கு எல்லாம் அந்த அந்த சம்பளத்தை சுத்தியே போடுற? அதை தாண்டி தேவன் உன்னை ஆசீர்வதிக்க முடியாதா? எட்டு திக்கும் கதவுகளை திறப்பார் தேவன். உன்னுடைய சம்பத்துகள் தாண்டி வந்து உன்னுடையதாகும். வழியில 100 டோல்கேட்டை தாண்டி உன்கிட்ட வந்து உன்னிடத்தில் மாத்திரம் கர்த்தர் இருக்கிறாங்க சொல்லுவார். எவ்வளவு பெரிய தேவன்! உங்கள் ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு எழுதப்பட்டிருக்கு. கர்த்தருக்குள் நீங்க மரிச்சிட்டீங்கன்னா உங்கள் பிரயாசங்களை விட்டு ஓஞ்சிருங்க. நீங்க செத்துட்டீங்க சார், அதனால. ஆமா, பல தடவை சொன்ன ஜோக்கை நான் உங்களுக்கு திரும்பவும் சொல்றேன். நான் ஸ்கூல்ல படித்தப்ப ஒரு நாடகத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்போ வந்து அந்த சொல்லிக் கொடுக்குறவர் வந்து என்னன்னா, வசனத்தை விட்டுட்டு நீ ஸ்டேஜை விட்டு என்ன செஞ்சிடக்கூடாது, இறங்கினா உனக்கு கொண்டே போடுவேன்ட்டார். மனப்பாடமாக க்ளீனாக டயலாகெல்லாம் கரெக்டாக பேசுறேன். அப்போ வந்து ஒருத்தன் சாகுற மாதிரி சீனு, அவன் சாகுறதுக்கு மாதிரி தன் ஃப்ரெண்டை கூப்பிட்டு, தம்பியை ரெண்டு பிள்ளைகளை உன் கையில் ஒப்பு கொடுத்துட்டு போகிறேன், ஒருத்தனை டாக்டர் ஆகிரு, இன்னொருத்தனை இன்ஜினியர் ஆகிரு, என் கண்கள் ரெண்டு பேரும் ஒப்படைக்கிறேன்னு சொல்லிவிட்டு அவன் செத்துடணும், நெஞ்சை பிடிச்சி அப்படியே விழுந்துடணும். சீன் நடந்துக்கிட்டு இருக்கு, சைட்லேருந்து டயலாக் எடுத்து கொடுக்குறக்கு ஒரு ஆள் நிற்கிறாங்க. உடனே நெஞ்சு பிடிச்சிட்டு ஃப்ரெண்டை கூப்பிட்டுட்டு, டே நீ தாண்ட உயிர் நண்பேன், என் பிள்ளைய ரெண்டு பேரும் என் கையில் ஒப்பு கொடுக்குறேன்டா, ஒப்பு கொடுக்குறேன்டா, என் பிள்ளைய டாக்டர் ஆக்கிறா, டாக்டர் ஆக்கிறா, ஆன் டக்குனு செத்துட்டான். ஐயோ, இன்ஜினியராக்கு சொல்லவே இல்லையடாவே, ஐயோ நல்ல ஆரம்பிச்சிட்டேன், ஐயோ நழுதுகிட்டு இருக்கும்போது ஒருத்தர் டே மாப்பிள்ளை டைலாக் விட்டுட்டேன் ஆன் செத்த டபக்கு நந்தி, இவனை இன்ஜினியர் ஆக்கிறா. ஆதாமை பார்த்து கொடுக்கப்பட்ட சாபம், அதிலிருந்து நீங்கள் விடுதலை ஆகிவிட்டீர்கள். ஆதாம் என்ன சொன்னாரு, அந்த வசனத்தை வாசிப்போம். இங்க பாருங்க, 3 அதிகாரம் சாபத்தோட தொடங்குது ஆதியாகமம், வெளிப்படுத்தல் ஆசீர்வாதத்தோட முடியுது. ஆமென். நீ மரிக்கும் வரைக்கும் நீ வருத்தத்தோடு பலனை புசிப்பாயின. வருத்தத்தோடு புசிப்பாயின்னு தொடங்குச்சு பைபிளு. வருத்தமே இல்லாம அவன் இளைப்பாருவான்னு முடியுது பைபிளு. ஆமென். இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்றது என்ன தெரியுமா? மரணம். அந்த மரணம் தான் உங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை ரிலீஸ் பண்ணுது.
எப்பவுமே தேவன்கிட்ட இருந்து ஒரு சாபம் வந்தா கூட அதுக்குள்ள ஒரு ஆசீர்வாதம் இருக்கு சார், அது நீங்க மறந்துடவே கூடாது. ஆமா.